வணக்கம். ஹலோ ஹாய், நான் உங்கள் ஃபிசிக்ஸ் சம்மேளன். அறிவியல் தினங்களிலே ஒரு முக்கியமான தினம் என்று. என்ன தினம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிலவில்லா தினம் என்று. நிலவில்லா தினம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தோட கிளை செயலாளர் எம் அனுசியா வந்துட்டு நம்ம கூட இருக்காங்க. அவங்க வந்து இந்த நிலவில்லா தினத்தை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஒரு சில குட்டி குட்டி எக்ஸ்பிளைன்லாம் இருக்குது, அந்த எக்ஸ்பிளைன் மூலமாகவும் நமக்கு வந்து இந்த நிலவில்லா தினத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. வணக்கம் அனுஷ்யா. வணக்கம். இப்போ வந்துட்டு தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துலேருந்து என்னென்ன பணிகள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அறிவியலை வந்து மக்கள்கிட்ட போய் எடுத்து சேர்க்குற பணி தான் நாங்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து அறிவியல் தினங்கள் நாங்கள் நிறையா கொண்டாடுவோம். இன்றைக்கி வந்துட்டு நிழல் இல்லாத நாள். ஸோ அப்போ எப்படி வந்து எல்லா நாளும் நமக்கு நிழல் தெரியும், ஆனால் இந்த நாளில் ஒரு சில நிமிடங்கள் மட்டும் நிழல் தெரியாது. ஸோ அதுக்கு என்ன காரணம், அதை எப்படி வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது, ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் அந்த ரீச் ஆகலை. ஸோ அதை எப்படி தெரியப்படுத்துறது, அதை எது எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம். மற்ற நாளை காட்டிலும் இந்த நாளில் தான் நிழல் இல்லாமல் இருக்கும் அப்படின், அதுக்காக தான் இந்த நாள் நிழல் இல்லாத தினம் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், ஒரு வருஷத்தில் வந்து ரெண்டு நாள் வரும். ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதத்தில் ஒரு நாளும், அடுத்த செகண்ட் வர ஒரு ஆறு மாதத்தில் ஒரு நாளும் வந்துட்டு இந்த நிழல் இல்லாத நாள் வரும். அதில் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா, நம்மளோட நிழலே கூட இப்போ நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா, வெளியில் நிற்கிறோம் அப்படின்னா, நம்ம நிழல் வந்து எக்ஸாக்டாக நம்ம காலு கீழே போயிடும், அது வெளியில் எந்த பக்கமும் தெரியாது. ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு நிழல் இல்லாத நாள் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக நிழல் இருக்கும், ஆனால் நம்ம காலு கீழே இருக்கும், நம்மளால் அதை பார்க்க முடியாது. இப்போ நம்ம சைடில் இருந்தால் தான் நம்ம நிழல் பார்ப்போம், ஆனால் அது நம்ம கால் கீழே இருக்கிறதுனால நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் அது நிழல் இல்லாத நாள்னு சொல்கிறோம். ஓகே, புரியுது. இப்போ அதுக்கான சில எக்ஸ்பிரிமெண்ட்லாம் இருக்குது, அதை சொன்னால் இன்னும் உங்களுக்கு தெளிவாகவே புரியும். அதை இப்போ பார்க்கலாம். இப்போது அந்த எக்ஸ்பிரிமெண்ட் எப்படின்னு பார்ப்போம். இது வந்துட்டு நார்மல் டேஸில் வந்து இந்த மாதிரி நமக்கு ஷேடோஸ் தெரியும், ஆனால் இதே நிழல் இல்லாத நாளில் எக்ஸாக்டாக அந்த பொருளுக்கு கீழே அந்த ஷேடோ வந்து மறைஞ்சிரும். ஸோ அந்த ஷேடோ தெரியாதனால தான் நம்ம அதை வந்து நிழல் இல்லாத நாள்னு சொல்கிறோம். இது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், அந்த ஷேடோ வந்து நகர்றது தெளிவாகவே தெரியும். இது வந்து நார்மல் டேஸில் உள்ளது. நிழல் இல்லாத நாளில் அந்த ஷேடோ சுத்தமாகவே தெரியாது, அப்படியே எக்ஸாக்டாக அந்த பொருளுக்கு கீழே அது மறைஞ்சிரும். இதே இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டில் வேறு மாதிரி எப்படி பார்க்கலான்னா, இப்போது இதில் வந்துட்டு ஜீரோ ஷேடோ டேனே எழுதியிருக்கு. கரெக்டாக வந்துட்டு சூரியன் வந்து நம்ம தலைக்கு மேலே 90 டிகிரியில் வரும்போது அந்த ரேஸ் வந்து இதில் பட்டு எக்ஸாக்டாக இங்கே எப்படி எழுதியிருக்கோ அதே மாதிரி கீழே வந்துட்டு ஷேடோ தெரியும். எந்த ஒரு லெஃப்ட் ரைட்டில் வந்து எந்த ஒரு விலகல் இல்லாமல் எக்ஸாக்டாக அப்படியே தெரியும். இந்த சர்க்கிள் வந்து கீழே உள்ள சர்க்கிளோட அப்படியே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிருக்கும். இதை வச்சு நம்ம ஜீரோ ஷேடோ டேவை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு இதில் வந்துட்டு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எர்த்தோட ரொட்டேஷன், அதோட ரேடியஸ் எந்த லெவலில் இருக்குது, இப்போது வந்துட்டு எர்த்து வந்து சன்னை வந்து சுற்றி வருது இல்லையா, ஸோ அது சுற்றி வரும்போது எந்த ஸ்பீடில் சுற்றி வருது, அப்போ எர்த்துக்கும் அந்த இந்த நிழல் வந்து நகர்றதுக்கும் சன்னை வந்து பூமி வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அதுக்கான டிஸ்டன்ஸ் என்ன, அது எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது அப்படிங்கிறதுலாம் நம்ம இதை வச்சு இந்த சிம்பிள் எக்ஸ்பிரிமெண்ட்டை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக நம்ம பெரிய பெரிய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ எப்படி நம்ம அந்த சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் வச்சு பூமியோட சுழற்சி, அதோட ரேடியஸ், அப்புறம் அந்த சூரியன் வந்து எந்த ஸ்பீடில் வந்துட்டு ரொட்டேட் ஆகுது, இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறோமோ, இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பணியை வந்து தொடர்ச்சியாக அறிவியலைக்கு வந்து மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறவங்க இல்லை உங்களுக்கும் அந்த நிழலில் அதில் வந்து வருஷத்தில் ரெண்டு நாள் வருது. அது வந்துட்டு மற்ற நாள் எல்லாமே நமக்கு நம்ம ஷேடோ தெரியும், நம்ம அதை பார்க்குறோம், ஆனால் அந்த வராத ரெண்டு நாள் கண்டிப்பாக எல்லோரும் அதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாக இருக்கும். நன்றி. ஜீரோ ஷேடோடே பற்றி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஒரு ரெண்டு எக்ஸ்பிளைன் மூலமாகவும். அது இல்லாமல் ஜீரோ ஷேடோடேல வருஷத்தில் எத்தனை நாள் வருது அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப அழகாக வந்துட்டு தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்திலேருந்து வந்து மிஸ் எம் அனுசியா வந்து ரொம்ப அழகாகவே சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி இந்த நேரத்தில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.